புது தோசைக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா பழக்கிறது வந்து ரொம்ப ஈஸி தாங்க. இப்போ புதுசாக ஒரு தோசைக்கல் நம்ம வாங்குறோன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்க்ரப்பரில் நம்ம வந்து சோப்போ இல்லை விம் லிக்விடோ போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு 2 டேபிள்ஸ்பூன் ஆயிலும் 2 டேபிள்ஸ்பூன் உப்பை போட்டு நல்லா வந்து அப்ளை பண்ணிவிட்டு 1 டே ஃபுல்லாக விட்டுருங்க. மறுநாள் வந்து கழனி தண்ணி இல்லைனா வந்து கஞ்சை வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கழனி தண்ணும் கஞ்சியும் இருந்ததுன்னா அதிலே முக்கி வைங்க. ஒரு 2 நாளைக்கு வந்து நல்லா அதுக்குள்ளாரே முக்கி வைங்க அந்த தோசைக்கல்ல. அதுக்கப்புறமா எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா அதில் வந்து அப்ளை பண்ணி பொரியிற மாதிரி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை வெட்டி போட்டு அதையும் வந்து எண்ணெயை ஊற்றி நல்லா வதக்கி ஃபுல்லாக அந்த தோசைக்கல்லே வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா நல்லா எண்ணெய் தேய்ச்சிட்டு நீங்கள் வந்து தோசை ஊற்றுங்க. சூப்பராக தோசை வருங்க. இப்படி தான் தோசைக்கல்ல பழக்கணும்.